डे स्टूडेंट्स, सो 10th स्टैंडर्ड साइंस यूनिट 4 इलेक्ट्रिसिटी ला 9th पार्ट न्यूमेरिकल प्रॉब्लम. सो फर्स्ट क्वेश्चन, एन इलेक्ट्रिक आयन कंज्यूमर इट्स एनर्जी एट द रेट ऑफ 420 वाट व्हेन हीटिंग इज एट द मैक्सिमम रेट एंड 180 वाट व्हेन द हीटिंग इज एट द मिनिमम रेट. द अप्लाइड वोल्टेज इज 220 volt. What is the current in each case? பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் காமன் 220 volt. பட் வாட் வந்து 2 வாட் கொடுத்துருக்காங்க. ஒன்று மேக்ஸிமம் ரேட்டு 420, மினிமம் வாட்டு 180 வாட்டு. ஸோ இதில் இருந்து கரண்ட் கேட்குறான். இப்போ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கேஸ் எடுத்துக்குவோம். அப்போ பவர் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 420 வாட்டு. வோல்டேஜ் வந்து காமன் தான், சரியா? ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் தான் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 220 வோல்டேஜ். மேக்ஸிமம் போட தேவையில்ல, வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டாலே ஓகே, 220 வோல்ட்டு. தேர்ஃபோர் பவர் பி இஸ் ஈக்குவல் டு விஐ. ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன தேவை? கரண்ட் வேணும். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி. தேர்ஃபோர் பவர் பி இஸ் ஈக்குவல் டு, இது ஐ இஸ் ஈக்குவல் டு பி பை வி. ஸோ இங்கே என்ன கிடைக்கணும்? இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு பவரோட வேல்யூ என்ன? 420. வோல்டேஜோட வேல்யூ 220. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணால் 21/11 கிடைக்கும். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுங்கள், 1.909 ஆம்பியர். ஸோ இது ஐ மேக்ஸிமம். இது என்னது? ஐ மேக்ஸிமம். ஸோ அதே போல் பவர் மினிமம், நெக்ஸ்ட்டு பவர் மினிமம் இஸ் ஈக்குவல் டு 180 வாட்டு. ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு 180 வாட்டு. வோல்டேஜ் மினிமம் இஸ் ஈக்குவல் டு, வோல்டேஜ் தான் காமன்னு சொன்னேன், 220 வோல்ட்டு. தேர்ஃபோர் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா என்ன? பி பை பியா? பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு, 180. பியோட வேல்யூ 180 கொடுத்துருக்காங்க. வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ? 220. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், டிவைட் பண்ணிங்கன்னா 9/11. ஸோ 9/11 டிவைட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0.818 ஆம்பியர். ஸோ ஐ மேக்ஸிமம் கரண்ட்டு 1.909 ஆம்பியர், ஐ மினிமம் 0.818 ஆம்பியர். ஓகேவா? ஸோ செகண்ட் ப்ராப்ளம், ஏ 100 வாட் எலக்ட்ரிக் பல்ப் இஸ் யூஸ்டு ஃபார் 5 hours டெய்லி அண்டு 460 வாட் பல்ப் யூஸ்டு ஃபார் 5 hours டெய்லி. கால்குலேட் த எனர்ஜி கன்சியூம்டு கிலோ வாட் ஹவர் இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 100 வாட் எலக்ட்ரிக் பல்பை யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா 5 hours டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோர் அப்படின்னு சொன்னால் 60 வாட் பல்பு யூஸ்டு 5 hours டெய்லி. அதுவும் கூடயே 460 வாட் பல்பு 5 hours டெய்லி யூஸ் பண்ணுறாங்க இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. அப்போ டோட்டல் எனர்ஜி, கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இந்த மந்த் ஆஃப் ஜனவரி, ஜனவரி மாதத்தில் அதனுடைய எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 100 வாட் பல்புக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு 100 வாட்டு. அதே போல் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் எடுத்துக்க ரைட் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் 60 வாட் பல்ப் யூஸ்டு, 60 வாட் பல்ப் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? 460 வாட் பல்ப்பு யூஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 hours. டே ஆஃப் ஜனவரி, ஜனவரி மாதத்தில் எவ்வளோ டேஸு? 31 டேஸு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி கன்சியூம்டு பை 100 வாட் பல்ப்பு. அப்போ எனர்ஜின்னு சொன்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். ஓகேவா? அப்போது பவரோட வேல்யூ என்ன? நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்? 100 வாட் தானே. அப்போ பவருக்கு பதில் என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம்? 100 அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணலாமா? டைம் பாருங்கள், 5 hours டெய்லி யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரம்? 5 hours. அப்போது 5 × 31 என்ன? எந்த மந்த்து? ஜனவரி மந்தில் 31 டேஸு. அப்போது 100 பவரோட வேல்யூ, டைம்ன்றது 5 hours டெய்லி, இந்த 31 எதனுடைய வேல்யூ? இந்த மந்த் ஆஃப் ஜனவரி, நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஜனவரி 31. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15,500 கிடைக்கும்.
எனக்கு வேல்யூ எப்படி எனர்ஜி எப்படி கன்சியூம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கிலோவாட் அவர்ல. ஸோ தேர்ஃபோர் நமக்கு கிலோவாட் அவர் எனும்போது 1000 டிவைட் பண்ணோம், 1000 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னால் 15.5 கிலோவாட் அவர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 100 வாட் பல்புக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ணோம், த நெக்ஸ்ட் 60 வாட் பல்புக்கு எனர்ஜி கன்சியூம் பண்ண போகிறோம். அப்போ எனர்ஜி கன்சியூம்டு பை 60 வாட் பல்பு. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைமு. அப்போ பவர் எவ்வளோ? 60 வாட் பல்பா, டைமில் பாருங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், டெய்லி 4 ஹவரா, எத்தனை 60 வாட் பல்பு? 4. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் 60 வாட் பல்ப் ஆர் யூஸ்டு இன் 4. ஸோ இந்த மந்த் ஆஃப் ஜனவரி 31 டேஸ். ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள், 60 × 5 × 4 × 31. தெர்ஃபோர் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 37,200 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணோம், கிலோவாட் ஹவரில் கால்குலேட் பண்ணோம். அப்போ கிலோவாட் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணோம். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எதால் டிவைட் பண்ணோம், 1000. ஓகேவா? அப்போ 1000 டிவைட் பண்ணும்போது, ஸோ ஏன்னு சொன்னால் நாம் ஏற்கனவே இந்த லெசனில் பார்த்துருக்கோம், 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்டு. 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட்டு. அப்போது வாட்டை வந்து நம்ம கிலோவாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1000 டிவைட் பண்ணுங்கள். அப்போ 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 37.2. இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 60 வாட் பல்புக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம், 100 வாட் பல்புக்கு எனர்ஜி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், 15.5 + 37.2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 52.7 kWh. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய வீட்டில் வந்து எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு, ஏ டார்ச் பல்ப் இஸ் ரேட்டட் அட் 3 வோல்ட்டு அண்டு 600 μA. கால்குலேட் இட்ஸ் பவர், ரெசிஸ்டன்ஸ், எனர்ஜி கன்சியூம்டு இஃப் இட் இஸ் யூஸ்டு ஃபார் 4 ஹவர். ஒரு டார்ச் பல்பு கொடுத்துட்டாங்க, ஸோ அதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ, 3 வோல்டேஜு. அதனுடைய கரண்ட் ரேஞ்ச் என்ன, 600 μA. கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறான், பவரு, ரெசிஸ்டன்ஸு, எனர்ஜி. அப்போ பவர் எனும்போது நமக்கு, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து ரைட் பண்ண, வி இஸ் ஈக்குவல் டு 3 வோல்ட்டு. அடுத்தது ஐ இஸ் ஈக்குவல் டு 600 μA. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர் இல்லை, கரண்ட்டுடைய எஸ் யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ மைக்ரோ ஆம்பியரை ஆம்பியருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது மைக்ரோ ஆம்பியரை ஆம்பியருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 10⁻³ இதை என்ன பண்ணோம், டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை 10⁻³ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோ அப்படின்னாலே உனக்கு தெரியும், 10⁻³ தான் மைக்ரோ. அப்போ 1000 டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 0.6 ஆம்பியர். ஸோ எப்பயுமே கரண்ட்டுடைய எஸ்ஐ யூனிட்டு ஆம்பியர் தான். அப்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய மைக்ரோ ஆம்பியர் வேல்யூவை ஆம்பியருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், மைக்ரோ ஆம்பியர் வேல்யூவை ஆம்பியர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், பவர். பவர் பி இஸ் ஈக்குவல் டு வி இன்ட் ஐ. வியோட வேல்யூ எவ்வளோ, 3. ஐயோட வேல்யூ எவ்வளோ, ஐ என்ன நமக்கு தெரியும், கரண்ட்டு, கரண்ட்டோட வேல்யூ 0.6 ஆம்பியர். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, 1.8. அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு பவருடைய எஸ்ஐ யூனிட்டு வாட்டு. தென் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை, ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐயா. வியோட வேல்யூ என்ன, 3. இதை கொடுத்துருக்கான், வியோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 0.6. தேர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 ஓம்மு. அடுத்து நெக்ஸ்ட்டு, எனர்ஜி கன்சியூம்டு ஃபார் 4 ஹவர்ஸ். எவ்வளோ நேரம், 4 ஹவர்ஸுக்கு மட்டும் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர். அப்போது பவர் எவ்வளோ டைம் டேக்கிங் 4 ஹவர்ஸ் அவனே கொடுத்துருக்கான் 7.2 வாட்டு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸு,
இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு ரிமைனிங் வீடியோல. ஸோ அந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். Yeah.